சவுண்ட் டிவியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள், தேவன் இன்றைக்கி உங்களோடு பேசக்கூடிய ஒரு பலமான வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையில் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த மகிழ்ச்சியான காலத்தில் யாரெல்லாம் நம்ம கூட இருக்காங்களோ அவங்க தான் நமக்கு உண்மையானவங்க, அவங்க தான் நமக்கு எல்லா விதத்துலேயும் நம்ம கூட இருக்கிறாங்கன்னு தோணும். ஆனால் உண்மை, நெருக்கமான நேரம், கஷ்டமான நேரம், ஒன்றுமே இல்லாமல் நடுத்தருவில் நம்ம நிற்கும்போது, வேலை இல்லாமல் நிற்கும்போது, ஊழியம் இல்லாமல் நிற்கும்போது, அப்போ நம்ம கூட யார் இருக்கிறாங்களோ அவங்கள குறித்து கொஞ்சம் யோசிப்போம். ஓ ஓகே, இவங்க தான் நமக்கு சூப்பர், இவங்க தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு நமக்கு தோணும். உண்மைதானே? அதே மாதிரி தான் இன்றைக்கி தேவர் உங்களுக்கு எதை சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் மகிழ்ச்சியான காலம், பிரச்சனை இல்லாத காலம், போராட்டம் இல்லாத காலத்தை கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஆனால் அது எல்லாமே நம்ம காலத்தில் இருக்குது. கஷ்டத்தில் இருக்கும், போராட்டத்தில் இருக்கும், வேதனையில் இருக்கும். அப்படி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய ஒரு பலமான வார்த்தையை தேவன் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறார். 59வது சங்கீதத்தில் 16வது வசனத்தினுடைய கடைசி பகுதி பாருங்கள். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த நெருக்கப்படுகிற காலம், இந்த உலகத்து மனுஷங்க நம்மளை நெருக்கத்துக்கு கொண்டு போகும்போது, நம்பினவங்க நம்மளை கழுத்து இருக்கும்போது, நம்பி போய் ஒரு விஷயத்தை செய்யும்போது அது தோல்வியில் நிற்கும்போது, எல்லாம் லாஸில் போய், இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை மாறாது, சூழல் மாறாது, ஊழியம் மாறாதுன்னு நினைக்கும் போது யாருமே இல்லைன்னு இப்போ பாருங்கள். அப்போ ஆண்டவர் தான் நமக்கு தஞ்சமாக இருப்பார். உண்மையாக இல்லையா? இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகி எத்தனை துரோகத்தை பார்த்தீங்க, எவ்வளோ பேர் உங்களுக்கு விரோதமாக நின்னாங்க, உங்கள் கையில் நன்மையை பெற்றுக்கொண்டவங்க, உங்களை தூக்கி எறிஞ்சவங்க எத்தனை பேர், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். தேவன் இன்றைக்கி உங்களோடு தான் பேசுகிறார். கவலைப்படாதீங்க, உங்கள் நெருக்கத்தை இந்த நாளில் மாற்றுகிறேன்னு சொல்கிறார். அவர் உங்களோடு இருக்கிறார்னா என்ன அர்த்தம்? உங்கள் அப்பா அவங்க கூட இருந்தார்னா நீங்கள் பட்டினியாக இருக்கும்போது கூட பட்டினியாக இருப்பான்னு சொல்லுவாரா? இல்லை, நம்ம பட்டினியை மாற்றுவார். நம்ம தேவைகளை சந்திக்க அப்பா பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுப்பாரு. உண்மையா இல்லையா? இன்றைக்கி தேவன் அதைத்தான் தீர்க்க தரிசனமாக உங்களோடு பேசுகிறார். கவலைப்படாதீங்க, உங்கள் நெருக்கத்தை மாற்றுகிறவர் தான் இன்றைக்கி உங்களோடு பேசுகிறார். நீங்கள் நெருக்கத்தில் இருக்கீங்கள்ல, போராட்டத்தில் இருக்கீங்கள்ல, இது மாறுமா? இன்றைக்கி இந்த வேலை கிடைக்குமா? இந்த ஊழியத்தை நம்ம செஞ்சிட முடியுமா? இன்றைக்காவது என் மகளுக்கு ஒரு நல்ல மகன் கிடச்சிட மாட்டானா? இந்த மாதமாவது எனக்கு குழந்தை நின்றுடாதா? இந்த மாதமாவது என் மகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிடாதா? எல்லாருமே அவளை நம்பி தானே இருக்கோம். என் கணவர் ஒரு இடத்துல போனாலும் ஒழுங்காக வேலை செய்ய முடியல பாஸ்டர், அதனாலவே நெருக்கம். நீங்கள் நெருக்கத்தில் இருக்கிறது உண்மை அப்படின்னா, நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் உயர்ந்த அடைக்கலமாகிய தேவனோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் நம்பணும் அந்த வார்த்தையை. ஆண்டவரே, எனக்கு எப்போல்லாம் நெருக்கம் இருக்கோ அப்போ நீங்கள் எனக்கு தஞ்சமாக இருக்கிறீங்க. நான் நம்புகிறவள என்னை தூக்கி போடுறான், யாருக்கிட்ட போய் உதவி போய் கேட்குறனோ அவங்களாம் அலட்சியமாக பேசுகிறாங்க. இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து தேவன் தீர்க்க தரிசனமாக சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, கவலைப்படாதீங்க. இந்த நாள் முழுவதும் குறித்து கவலைப்படாதீங்க, நிம்மதியை அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் நெருக்கத்தை உண்டாக்கலை, நீங்கள் நெருக்கத்தின் பாதையில் போல, ஆனால் நெருக்கம் தானாக உருவாகும். அப்போ சொல்லுங்கள், எனக்கு தஞ்சம் ஒருத்தர் இருக்காரியா? எனக்காக ரத்தம் சிந்தினவர் எனக்கு தஞ்சமாக இருக்கிறாரு. அவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறாரு. அவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கும்போது இந்த நெருக்கம் நிரந்தரம் கிடையாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எந்த ஒரு நெருக்கமும் உங்களுக்கும் எனக்கும் நிரந்தரம் கிடையாது. உயர்ந்த அடைக்கலம் தான் நிரந்தரம். அவர் தான் நமக்கு தஞ்சன்றதான் நிரந்தரம். அதை நம்பியே ஒவ்வொரு நாளும் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால தான் சொல்கிறேன், இந்த வார்த்தையை நம்பி இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது நிச்சயம் உங்களுக்கான நாளாக இருக்கும். ஏவன் ஜோமல்லாமா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவரே, உங்கள் பாதத்துக்கு நேராய் வருகிறோம்ப்பா. தேவ பிரசன்னங்களை நடத்துவதாக, இந்த நாளில் நீர் எங்கள் நெருக்கத்தை மாற்றுவீராக. நம்பி நம்பி எங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்தது போதும் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்கள் பிரசன்னத்தில் நடத்துங்க, உங்கள் மகிமையில் நடத்துங்க, உங்கள் திட்டத்தில் எங்களை நடத்துங்க. இந்த நாள் முழுவதும் எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சு எங்கள் நெருக்கத்தை மாற்றுவீங்கப்பா. நீங்களே எங்களுக்கு தஞ்சமாக இருந்து எங்கள் நெருக்கத்தை மாற்றுவீங்க ஆண்டவரே. அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்தி நடத்துவார். இந்த ஊழியமும் உங்களை ஆசீர்வாதமாக இருந்தது அப்படின்னா, இந்த ஜெப ஊழியம், ஜெபம் டிவி, தினமும் ஸ்க்ரீனில் தர்ற இந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு ரூபாவை விதைச்சி இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கலாம். இந்த ஊழியம் நல்ல நல்லா அப்படின்னா நிச்சயம் மிகப்பெரிய பலனை பார்ப்பீங்க. காட் பிளஸ் யூ. ஜெபம் டிவி ப்ரோக்ராம்ஸை உங்கள் டிவியில் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? ஜெபம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா ப்ரோக்ராம்ஸையும் யூடியூப்லேயே பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜெபம் டிவி.